உக்ரைனில் சிக்கியிருந்த மேலும் நூற்று தொன்னூற்றி எட்டு இந்தியர்களுடன் நான்காவது சிறப்பு விமானம் புதுதில்லி புறப்பட்டுள்ளது போர் மேகம் சூழ்ந்துள்ள உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்களும் மாணவர்களும் சிறப்பு விமானம் மூலம் பல்வேறு நாடுகள் வழியாக மீட்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் நேற்று ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் மூன்றாவது சிறப்பு விமானம் இருநூற்று நாற்பது இந்தியர்களுடன் ஹங்கேரியில் உள்ள புதபெஸ்ட் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு புதுதில்லி வந்து சேர்ந்தது இந்நிலையில் மேலும் நூற்று தொன்னூற்றி எட்டு இந்தியர்களுடன் நான்காவது சிறப்பு விமானம் புஜாரஸ் விமான நிலையத்திலிருந்து புதுதில்லி புறப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தமது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் இதனிடையே இருந்து மீட்கப்பட்டு இருநூற்று பத்தொன்பது இந்தியர்களுடன் ருமேனியாவிலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் நேற்று மும்பை வந்தடைந்தது உக்ரைனில் உள்ள இந்தியர்களை அண்டை நாடுகள் வழியாக மீட்க நான்கு ஏர் இந்தியா விமானங்கள் இந்தியாவிலிருந்து புறப்பட்டன முதல் கட்டமான ருமேனியாவில் தரையிறங்கிய ஏர் இந்தியா விமானம் இருநூற்று பத்தொன்பது இந்தியர்களுடன் தாயகம் திரும்பியது இதற்காக ருமேனிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ட்விட்டரில் நன்றி தெரிவித்துள்ளார் இதற்கு ருமேனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா தங்களது நட்பு நாடு என்று பதிலளித்துள்ளார் உக்ரைனில் இருந்து இந்திய மக்களை மீட்க நான்கு குழுக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி வருவதாகவும் இதனை தாம் நேரடியாக மேற்பார்வையிட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார்